அஸ்ஸலாமு அலைக்கும் வபரக்காத்துஹு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஷைத்தான் நம்மை எப்படியெல்லாம் வலி கெடுப்பான் என்பதை பற்றி தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மனிதருக்கும் வானவர் ஒருவரும் ஷைத்தான் ஒருவனும் நியமிக்கப்படுவார்கள் அந்த வானவர் நல்லதையே நல்லதையே மனிதனுக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த ஷைத்தானோ கெட்டதையே எண்ணுமாறும் கெட்டதையே செய்யுமாறும் மனிதனை தூண்டிக்கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் ஷைத்தானை வெளியேற்றிய பிறகு அல்லாஹ்விடத்தில் மனிதர்களை நான் வலிக்கெடுப்பேன் என்று ஷைதான் சவால் விட்டான் ஆனால் இறை நம்பிக்கையாளர்களை என்னால் வழிகெடுக்க முடியாது என்று தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு சவால் விடுகிறான் ஷைதான் கொள்கை விஷயத்தில் வலிக்கெடுக்க முயற்சிப்பான் அதாவது மனிதரிடத்தில் படைப்பினங்களை பற்றி சிந்தனையை ஊட்டுவான் இந்த பைக் அழகிய கார் இது போன்ற பொருட்களை யார் படைத்தான் என்று சிந்தனை ஊட்டுவான் இந்த சிந்தனையை ஏற்படுத்திய பிறகு இவை அனைத்தும் மனிதன்தான் உருவாக்கினான் என்ற சிந்தனையை ஏற்படுத்துவான் பிறகு இந்த இயற்கை செடி மரம் விலங்கினங்கள் மனிதனை யார் படைத்தான் என்ற சிந்தனையை ஏற்படுத்துவான் இந்த சிந்தனையை ஏற்படுத்திய பிறகு இவை அனைத்தையும் அல்லாதான் படைத்தான் என்று நம்புவான் அதை நம்பிய பிறகு அல்லாஹுவை யார் படைத்திருப்பார்கள் என்று சிந்தனையை ஏற்படுத்துவான் இப்படிப்பட்ட மோசமான சிந்தனை ஏற்படுத்தும் போது விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹுவிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று கூற வேண்டும் அடுத்ததாக ஷைத்தான் தொழுகை விஷயத்தில் நம்மை வழிவகுப்பான் இஸ்லாம் என்பது அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் ஈமான் கொண்ட பிறகு தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் என்பதாகும் தொழுகையை கடைபிடித்தால் நம்முடைய சிறு பாவங்களை அல்லா மன்னித்து விடுவான் அதனால் தொழுகையை வீணாக்குவதற்காக அதிகமான முயற்சிகளை ஷைத்தான் செய்வான் தொழுகையை தடுப்பதற்கு என்னென்ன தீமையான விஷயங்கள் இருக்கின்றதோ அவை அனைத்தையும் மனிதர்களிடத்தில் அழகாக அலங்கரித்து காட்டுவான் இதை நம்பி நல்ல அமல்களை சிலர் விட்டுவிடுகிறார்கள் ஒரு சில மக்களை மது மற்றும் சூதாட்டம் மூலம் அவர்களுக்கிடையே பகைமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்துவான் அல்லாஹுவின் நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் அவர்களை தடுக்கவுமே ஷைத்தான் விரும்புகின்றான் எனவே அதிலிருந்து விலகிக்கொள்ள வேண்டும் அதன் ஃபஜ்ருடைய பாங்கு சத்தத்தை நாம் கேட்கும் போது தூக்கத்திலிருந்து எழுந்திருக்காமல் சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டு ஃபஜ் தொழுகைக்கு நாம் வராமல் தூங்கிவிடுகிறோம் இப்படி தூக்கத்தை ஏற்படுத்தி நன்மையை செய்ய விடாமல் ஷைத்தான் நாடுகிறான் ஆனால் ஷைத்தானுக்கு நாம் கட்டுப்படாமல் தூக்கத்திலிருந்து நாம் எழுந்திருந்து து ஓதி பல் துலக்கி உளு செய்து தொழுதால் அன்றைய தினம் சுறுசுறுப்பான தினமாக நமக்கு அடைகிறது இதை பற்றியில் அல்லாஹுவின் அவர்கள் கூறியதாவது உங்களில் ஒருவர் உறங்கும் போது உங்கள் தலையின் பின்பக்கத்தில் ஷைத்தான் மூன்று முடிச்சுகளை போட்டு விடுகிறான் ஒவ்வொரு முடிச்சின் போதும் இன்னும் உனக்கு நீண்ட இரவு இருக்கிறது ஆகவே நீ உறங்கு என்று கூறி உங்களை விழிக்க விடாமல் உறங்க வைத்து விடுகிறான் நீங்கள் அவனுடைய கூற்றை ஏற்காமல் அள்ளாகுவை நினைவு கூர்ந்தால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது நீங்கள் உழு செய்தால் மற்றொரு முடிச்சி அவிழ்ந்து விடுகிறது நீங்கள் தொழுது விட்டால் முடிச்சுகள் முழுவதும் அவிழ்ந்து விடுகிறது நீங்கள் சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் காலை பொழுதை அடைவீர்கள் இல்லையெனில் மனக்குழப்பத்துடனும் சோம்பலுடனும் காலை பொழுதை அடைவீர்கள் என்று கூறியுள்ளார்கள் மேலும் ஃபஜருடைய பாங்கு சத்தத்தை கேட்கும்போது இன்னும் சிறிது நேரம் தூங்கலாம் இன்னும் சிறிது நேரம் தூங்கலாம் என்று ஷைதான் நமக்கு ஆசை வார்த்தைகளை நினைவு கூறும்போது நாம் ஒரே அடியாக தூங்கி விடுகின்றோம் விட்டு விடுகின்றோம் இப்படி ஆசை வார்த்தைக்கு கட்டுப்படாமல் பாங்கு சத்தத்தை கேட்டவுடன் உடனே எழுந்து ஃபஜத் தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் இதை பற்றிய ஓர் ஹதீஸில் முகமது நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து பொழுது விடியும் வரை தொழுகைக்கு ஒருவர் கொண்டே இருக்கின்றார் என்று நபி சல்லு அலைகு வசல்ல அவர்கள் அவருடைய காதில் ஷைதான் சிறுநீர் கழித்து விட்டான் என்று கூறியுள்ளார்கள் அதன் பின்பு ஷைத்தான் தூக்கத்தின் மூலமாக நம்மை வலிக்கெடுக்க முயற்சிக்கும் போது அந்த செயலை நாம் முறியடித்து விட்டால் அவனுடைய முயற்சி வீணாகி விடுகிறது பிறகு வேறு வழிமுறைகளை கையாளுவான் நாம் தொழுகைக்கு வரும்போது தொழுகையை முறியடிப்பதற்காக சில வழிமுறைகளை கடைபிடிப்பான் நாம் தொழுகைக்காக தக்பீர் கட்டும்போது போது பல சிந்தனைகளை நினைவுபடுத்துவான் தொழுகையில் நிற்கும் போது பல சிந்தனைகள் நம்முடைய மனதில் ஓடிக்கொண்டு இருக்கும் அதனால் தொழுகையில் கவனத்தை செலுத்தாமல் விட்டு விடுகின்றோம் அல்லாஹுவின் தூதர் முகமது நபி சல்லு அலிஹு வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டால் பாங்கு சத்தம் கேட்காமல் இருப்பதற்காக ஷைத்தான் காற்று விட்டவனாக ஓடிவிடுகின்றான் பாங்கு முடிந்ததும் திரும்பி வருகின்றான் இக்காமத் கூறப்பட்டதும் மீண்டும் ஓடுகின்றான் இகாமத் முனிந்ததும் மீண்டும் வந்து தொழுபவரின் உள்ளத்தில் ஊடுருவி இதை இதையெல்லாம் நினைத்துப்பார் என கூறி அவர் இதுவரை நினைத்து பார்த்திராதவற்றையெல்லாம் நினைவூட்டி அவர் எத்தனை ரக்காய்த்து தொழுதார் என்பதை மறக்கடித்து விடுகின்றான் உங்களில் ஒருவருக்கு தான் தொழுத ரக்காய்த்துகள் மூன்றா அல்லது நான்கா என்று தெரியாவிட்டால் கடைசி இருப்பில் இரண்டு சஜிதாக்கள் செய்து கொள்ளட்டும் என்று முகமது நபி செல்லாஹு வசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதன் பின்பு நாம் தொழுகும் போது சிலர் குறுக்கே செல்வதின் மூலமாக நம்முடைய தொழுகையை வீணாக்க ஷைதான் முயற்சி செய்வான் குறுக்கே செல்லும் போது அவன் விடாமல் அவர்களை தடுக்க வேண்டும் இப்படி செய்யும் போது அவனுடைய முயற்சிகள் வீணாகி விடுகிறது இதை பற்றிய ஓர் ஹதிஸில் முகமது நபிவாசல்லும் போது உங்களின் முன்னால் நடந்து செல்ல முனைந்தால் அவரை தடுங்கள் அவர் விலகி கொள்ள மறுத்தால் அப்போதும் அவரை தடுங்கள் அவர் மீண்டும் விலக மறுத்தால் அப்போது அவருடன் சண்டையிட்டு தடுங்கள் ஏனெனில் அவன் தான் என்று கூறியுள்ளார்கள் மேலும் நம்முடைய தொழுகையில் திரும்பி பார்ப்பதன் மூலமாக நம்முடைய தொழுகையை வீணாக்குவதற்காக ஷைத்தான் சில வித்தைகளை கையாளுகிறான் நாம் தொழுது கொண்டிருக்கும்போது நமக்கு முன்னால் சிலர் பேசிக்கொண்டும் விளையாடி கொண்டும் இருப்பார்கள் அவர்களின் செயல்களை பார்ப்பதன் மூலமாக நம்முடைய தொழுகை வீணாகி விடுகிறது நாம் தொழுவும் போது நமக்கு முன்னால் என்ன நடந்தாலும் அந்த செயல்களை கண்டு கொள்ளாமல் தொழ வேண்டும் இதை பற்றிய ஓர் ஹதீஸில் ஆயிஷா அலி அன்ஹா அவர்கள் கூறியதாவது நான் முகமது நபி சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடம் தொழுகையில் ஒருவர் திரும்பி பார்ப்பது குறித்து கேட்டேன் அதற்கு அவர்கள் அது திரும்பி பார்க்கும் அந்த நேரம் உங்கள் தொழுகையிலிருந்து ஷைத்தான் திருட்டுத்தனமாக பறித்து கொள்ளும் நேரமாகும் என்று பதில் கூறியதாக அறிவித்துள்ளார்கள் தொழுகை மட்டும் இல்லாமல் மற்றும் அதிகமான விஷயங்களில் ஷைத்தான் நம்மை வழி அதை மற்றொரு வீடியோவில் பார்ப்போம் இன்ஷா அல்லா